அன்பார்ந்த மலரும் பூமி நேயர்களே, உழவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் நாடு விடுதலை பெற்று குடியரசு முறையில் பல சிறப்பான முன்னேற்றங்களை கண்டுள்ளது. முக்கியமாக வேளாண்மையில் நாம் சாதனை அடைந்து மற்ற நாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் ஏற்பட்டது. வேளாண்மை தொழில் மேலும் பல பரிணாமங்களை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நீடித்த நிலைத்த வேளாண்மைக்கு வழி பிறக்கும். தற்போதைய சூழ்நிலையில் வேளாண்மை தகவல்களை கல்வியாகவும் ஒரு சுற்றுலாவாகவும் மக்களுக்கு கற்பிக்க வேளாண்மை கல்வி சுற்றுலா பண்ணைகளை அமைப்பது மிகவும் முக்கியம். இதை தீர்க்கமாக யோசித்த தொழிலதிபர் திருமுருகன் அவர்கள் செங்கல்பட்டுக்கு அருகில் ஒரு வேளாண்மை சுற்றுலா பண்ணையை அமைத்துள்ளார். அதில் தங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை வேளாண்மை கல்வி பயில வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறார். இந்த பண்ணைக்கு சமீபத்தில் நாங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது பள்ளி மாணவிகளின் வேளாண்மை கலை நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெற்று கொண்டு இருந்தது. மாணவிகள் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வேளாண்மை குறித்த தகவல்களை தங்கள் பண்ணையில் நடத்தும் நோக்கம் என்ன என்று தொழிலதிபர் மற்றும் இயற்கை விவசாயி திருமுருகன் அவர்களிடம் கேட்டோம். அதற்கு அவர் கூறியதை நீங்களே பாருங்கள். வணக்கம். மக்கள் டிவி நேயர்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு பொறுப்பு விவசாயத்துக்கு மக்கள் டிவியின் வாயிலாக போய் சேருதில், அதில் நாங்களும் ஒரு சின்ன துரும்பாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடந்த ஒரு 3-4 வருடங்களாக விவசாயத்துறையை நாங்கள் ரொம்ப உற்று நோக்க ஆரம்பித்தோம். ஏன்னா இந்திய நாடு என்பது வந்து விவசாயத்தை நோக்கி விவசாயத்தின் பின்னணியை வச்சு வளர்ந்து ஒரு நாடு. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எக்கானமி ப்ராப்ளம், எக்கானமி ஸ்லோயிங் டவுன் அப்படிலாம் பேசும்போது இந்திய நாடு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது காரணமே ஒரு 30-40% இந்தியர்கள் வந்து விவசாயத்தை சார்ந்தும் விவசாயத்தை வந்து தொழிலாகவும் இருக்கும். ஒரே காரணத்தினால தான் நம்மளால் இந்த ஒரு கட்டாய சூழ்நிலையில் உலகமே கவலைப்படுற சூழ்நிலையிலையும் நம்மளால் நிமிர்ந்து நிற்க முடியுது. இது மட்டும் போதுமா? கட்டாயம் போதாது. விவசாயத்தை விட்டு ஒரு பெரும்பான்மையர் வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா அதில் வந்து நல்ல வியாபார நோக்கம் இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது. விவசாயன்றது வந்து அவ்வளோ வருமானத்தை ஈட்டுக்குடிக்க தொழிலாக இல்லை அப்படின்னு நினச்சி வெளியில் வந்துட்ட கிராமத்துவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. 5 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்கள் நிறைய பேர் ஆகிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் எங்கே நம்ம விவசாயத்தை இழந்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது, எங்கே நம்ம இந்த ஆரம்பிக்கணும் திருப்பி கொடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது, அதை நம்ம வந்து குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அதற்காக எடுத்த முயற்சி தான் இப்பொழுது. முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த 2 இன்டர்வியூஸில் நாங்கள் சொன்னது வந்து ஒருங்கிணைந்த பண்ணைகள், அது எப்படி விவசாயத்துக்கு உதவும் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இதை வந்து எப்படி பள்ளிக்கு குழந்தைகளுக்கு இதை கொண்டு போகணும், அது ஏன் கொண்டு போகணும்? ஒரு ரீசெண்டாக ஒரு பள்ளிக்கூட விழாவுக்கு போயிருந்தேன். அதில் வந்து குழந்தைங்களுக்கான கிஸ் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதில் கேட்ட ஒரு கேள்வி வந்து பால் எங்கே இருந்து வருகிறது. அதில் 95% குழந்தைங்க சொன்ன ஆன்சர் வந்து ஆவின் ஆரோக்கியா அப்படின்னு நிறைய பிராண்டு சொன்னாங்க. ஒரு சிட்டியில் இருக்க குழந்தைங்களுக்கு விவசாயம்ன்றது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்க பொருளாக மாறிடுச்சு. அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அதில் வர நன்மைகள் தெரியல, அதில் வர்ற அதுதான் நம்முடைய வாழ்வாதாரம்ன்றது தெரியல, அது எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அந்த விவசாயிகளுடைய கஷ்டம் தெரியலன்ட்டு. ஒரு குழந்தை சாப்பாடு மீன் பண்ணும்போது அந்த விவசாயியுடைய வேர்வையும் சேர்த்து பார்த்தா அந்த சாப்பாடு மீன் பண்ண மாட்டாங்கன்னு தோணுச்சு. அந்த விவசாயத்தை திருப்பி உயிர்ப்பிக்கணுன்னா அதில் அறிவியலையும் சேர்த்து அதில் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஆணா சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு இங்கிலீஷில் ஏ சொல்லி கொடுக்கும் போது விவசாயத்துடைய ஆணாவும் சேர்த்து கொடுக்கணும்னு நினச்சோம். அது விவசாய கல்வி வந்து வெறும் ஏட்டுக்கல்வியாக இருக்காமல் அது ஒரு வாழ்க்கை கல்வியில் ஒரு பகுதியாகவும் அதை வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சு உணர்ந்து அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயிர் நாடியும் தெரிஞ்சுக்கிற விதமாக ஒன்று உருவாக்கணும்னு நினச்சோம். அதுதான் வந்து ஒரு விவசாய சுற்றுலா பூங்கா ஒன்று உருவாக்கிட்டு வரும். ஒரு 2 மாதத்தில் அதை முடிச்சிருவோன்னு நினைக்கிறோம். இதில் என்ன சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறோம்?
ஒரு வீட்டு பின்னாடி இருக்க ஒரு அரை ஏக்கர் வந்து லேண்டில் வந்து நம்பி என்னால் உயிர் வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு அதை விற்றுட்டு ஒரு சிட்டிக்கு வந்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு வேலை செய்கிற ஒருத்தர் வந்து அதோடு அதிகமான வருமானமும் நிறைவான மனசும் சுற்றார் சூழ்நிலையோட நல்ல உடல்நிலையோடையும் என்னால் என் வீட்டு பின்னாடி இருக்கும் நிலத்திலேயே நான் விவசாயம் செஞ்சு நல்லபடியாக அறிவியல் துணையோட இதோடு நல்ல வருமானத்தையும் ஈட்ட முடியும், என் அப்பா அம்மாவோடு இருக்கலாம், என்னுடைய என் மூதாதையோடு சேர்ந்து இருக்கலாம், என் சுற்றார் சூழலோடு சேர்ந்து இருக்கலாம், அதில் இருக்க சந்தோஷத்தையும் நான் சேர்த்து வைக்க முடியுன்ற இதை வெறும் வாயில் சொல்லாமல் பண்ணி காட்டுற ஒரு இடமா தான் இந்த அக்ரிகல்ச்சர் லொக்கேஷன் வேர் வி டிசைட். அக்ரிகல்ச்சர் லொக்கேஷன் நம்ம சொன்னது வந்து சிட்டி பக்கத்தில் இருக்கிறதுக்காக லொக்கேஷன் சொன்னோம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் போய் அதை உருவாக்கணுன்னா சிட்டியிலேருந்து வந்து போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காரணத்தினால ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மணி நேரத்துலேயே வந்து போய் அதை கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக தான் ஒரு விவசாய பூங்கா உருவாக்கிட்டு வரோம். இதில் என்ன நல்லா பண்ண போகிறோம், இதில் வந்து முதல் ஆரம்பமாக மறந்து போன மூலிகை செடிகள். இன்றைக்கி வந்து நம்ம திரும்பி வந்துட்ருக்கோம், கோவிடில் நிறைய வாட்டி சொல்லுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது யாரும் நிறைய பிராண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல, பாலில் மஞ்சள் போட்டு அப்படி தான் ஆஸ்பத்திரியில் கொடுத்தாங்க. அதாவது நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த நம்ம செஞ்சிருந்த பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம மறந்து விட்டு நம்ம வந்து இன்றைக்கி இருக்க பேக்கேஜ்டு ஃபுட்லேயும் இன்றைக்கி இருக்க இன்ஆர்கானிக் வெஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்மளால் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியே குறைஞ்சி போச்சுருந்ததை நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு போன கோவிட் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு போச்சு. அங்கேருந்து ஆரம்பித்த ஐ ஓப்பனர் தான் முதல்ல மூலிகைகள்லாம் கண்டுபிடிப்போம், மறந்து போன மூலிகைகளும் அதோடைய நமக்கு அந்த மூலிகைகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் ஆரம்பிப்போம். ஒரு பெரிய மூலிகை தோட்டத்தை உருவாக்கிட்டுறோம். வெறும் மூலிகை தோட்டம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இருப்பதற்காக ஒரு நர்சரி வந்து போகிறவங்க அவங்க வீட்டில் அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன முடியுமோ அதை உருவாக்கி அந்த மூலிகைகளை இன்னும் நிறைய ஆக்கி ஒரு ஒரு வீட்டிலையும் உபயோகப்படுத்துவதற்கு என்ன வேணும்ன்ட்டு. இன்றைக்கி வீடு வீடு கல்யாணத்துக்கு போனால் வந்து அழகு சாதனங்கள் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க, கெமிக்கலில் க்ரியேட் பண்ண அழகு சாதனங்கள் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் வந்து எந்த விதமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமும் வந்து அழகு சாதனத்துக்காக இல்லவே இல்லை. இது எல்லோரும் அவங்கவுங்களாக உருவாக்குற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி முகத்தில் உடம்பில் கையில் போட்டு பின்விளைவுகள் நிறையா இருக்குது. அழகு சாதனம் என்பதை வந்து ஓரமாக வச்சுட்டு அதில் கிடைக்கும் விளைவுகளை நம்ம மூதோதரிகளுக்கு கண்டுபிடித்த மூலிகைகளாலே கிடைக்க முடியும், சாப்பாடு கிடைக்க முடியும், நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்க முடியும். இது எல்லாமே நம்ம இப்போ ஒரு சின்ன சின்ன உடம்பு வியாதிகள் வரும்போது அது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த வியாதிகளுக்கின்ற மருந்தாகவும் மூலிகைகள் நம்ம ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு மூலிகை பண்ணை ஒரு மூலிகை இதை உருவாக்க ட்ரை பண்ணுறோம். அது இன்னொரு 2 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுன்னு நினைக்கிறோம். ஒரு 400 அரிய வகை மூலிகைகளை இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இது ஒன்று. அடுத்தது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மீன் வளர்ப்பு. நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் கடல் கிடையாது, நம்ம நல்ல நீரில் குளத்து மீனையும் ஆற்று மீனையும் உபயோகப்படுத்தணும். இப்போ குளத்துலையும் தண்ணி குறைவாக இருக்குது, ஆற்றுலையும் தண்ணி குறைவாக இருக்குது. சின்ன சின்னதாக வந்து மீன் வளர்க்க முடியும். ஏன்னா மீன்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்மலாக கிடைக்காத விட்டமின் இ, நார்மலாக கிடைக்காத விட்டமின் இலாம் மீனில் இருக்குது. ஸோ பிற்காலத்து வருங்காலத்தில் மீன் வளர்ப்பு என்பது கட்டாயமாக ஆக்கப்படும். ஏன்னா நமக்கு மீன்றது கடல் உணவுன்றது நிறைய தேவைப்படும். அதுக்காக ஒரு மீன் வளர்ப்பு, அடுத்தது ஒரு ஆடு வளர்ப்பு, அடுத்தது ஒரு பசுமாடு வளர்ப்பு. குழந்தைங்கள்லாம் நிறையா சொன்னாங்க பசுமாடுடைய நன்மைகள் சொன்னாங்க. பசுமாடுன்றது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கொடுக்குற சீர், அது பணத்துக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய ஒரு சீர். அது ஒரு பசுமாடு ஒரு வாழ்நாளில் ஒரு 8-10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி பசுமாடு வளர்க்குறது, பசுமாடுடைய முக்கியம் என்ன. அப்புறமா கோழி வளர்ப்பு. கோழி வளர்ப்பு எங்கே வளர்க்குறோம், கோழி வளர்ப்பது ஒரு லேர்னிங், ஒரு ப்ராசஸ். அதை நம்ம எப்படி வளர்க்குறோம், அந்த கல்வி எப்படி, கோழி வளர்ப்பதுனால நஷ்டம் வருமா, அதுக்கு தேவையான இடம் என்ன, அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்படி நாட்டுக்கோழினால் வர நன்மைகள் என்ன, அது தனியாக வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன சின்ன இடம், நீங்கள் பார்க்குற எந்த நிலமும் வீணாகக்கூடாது. ஒரு ஒரு பார்க்கும் மண்ணிலெல்லாம் விளையும் எல்லாமே மனிதர்களுக்கு உணவாக மாறணுன்ட்டு சின்ன சின்னதாக உருவாக்கிக்கிட்டே வரும். இதனால் என்ன பண்ண போகிறோம், குழந்தைகள் இங்கே வரும்போது இது எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படி மீன் வளர்ப்பது எப்படி, ஆடு வளர்ப்பது எப்படி, கோழி வளர்ப்பது எப்படி, அப்புறம் எப்படி வந்து தென்னை மரம், தென்னை மரத்துடைய பலன்கள் என்ன, ஒரு கொய்யா செடியுடைய பலன்கள் என்ன, வாழை மரத்துடைய பலன்கள் என்ன, நெல்லி மரத்துடைய பலன்கள் என்ன, நிழலில் வளர் காய்கறிகள் என்ன, மிளகாயுடைய உபயோகங்கள் என்ன, மிளகுடைய உபயோகங்கள் என்ன, இது மாதிரி ஒன்று வெத்தலையோட உபயோகங்கள் என்ன, இதெல்லாம் ஒன்றொன்றா சொல்லி கொடுத்த ஒரு கம்ப்ளீட் எஜுகேஷன் ப்ராசஸ். ஒரு நாள் டூரிசம், இதை வெறும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போய் வேடிக்கை பார்க்குவதில்லை, இதை வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காகவும் அதிலே ஒரு விளையாட்டாகவும் அதே வாழ்க்கைக்கு தேவையாகவும் உருவாக்கணுன்ற இன்டென்ஷனில் கிரியேட் பண்ணுது. என் பெயர் சலோமி பிரியதர்ஷினி. நான் RLT அகாடமி பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன்.
இன்று குடியரசு தின விழா. குடியரசு தின விழாவன்று எங்கள் பள்ளி மாணவர்களுடன் நாங்கள் அதை எப்படி கொண்டாடுவோம் என்றால், எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 5 கொடியை கொடுத்து அவங்க வீட்டை சுற்றியுள்ள மக்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக அவர்களை அறிவுறுத்துவோம். அது மட்டுமல்லாமல் பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்து கொடியை ஏற்றி கொடிக்கு வணக்கம் செலுத்தி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி கொடியேற்றி மகிழ்வோம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற பாரதியின் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னுடைய பெயர் புத்தன். நான் RLT அகாடமியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். தமிழனின் உழவுக்கும் உழவனின் தொழிலுக்கும் உற்ற துணையாய் அமைந்த ஆவினங்களின் சிறப்புகளை உங்கள் கண்முன் கலந்துரையாடலாய் எடுத்துரைக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களின் 74வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் மகாலட்சுமி. நான் 7ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் பெயர் கே ஷர்மிளா. நான் 8ஆம் வகுப்பு RLT பள்ளியில் படித்து வருகிறேன். குடியரசு தின இந்நன்னாளில் உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக விளங்கும் மாடுகளை பற்றி காண்போம். காடுகளில் தன்னிச்சையாக வாழ்ந்து கொண்டிருந்த காட்டு மாடுகளை நமது முன்னோர்கள் வீட்டு பிராணிகள் ஆக்கினர். மாடுகளை பாலுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் உழவு, பாரம் இழுத்தல், போக்குவரத்து என பல வகையிலும் மாடுகள் நமக்கு உதவுகின்றன. மாட்டு பாலினுடைய சிறப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன், கேளுங்கள். மாட்டுப்பாலில் வைட்டமின் B12 உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இரத்த கொதிப்பு, உடல் பருமன் குறைய, இதய நோய், நீரிழிவு நோய் போன்ற நோய்கள் உள்ளவர்கள் மாட்டுப்பாலை தினமும் பருகி வந்தால் இந்நோய்களை தவிர்க்கலாம். இந்தியாவில் உள்ள மொத்த மாட்டினங்களின் வகைகள் 92. அவற்றுள் சிலவற்றை கூறுகிறேன், கேளுங்கள். அத்தக்கருப்பன், அணரிக்காளை, கட்டைக்காளை, கருமறையான், கருங்கூழை, பட்டிக்காளை, போருக்காளை, குத்துக்கொம்பன், தொந்திக்காளை என பல வகைகள் உள்ளன. ஓ, இவ்வளவு வகைகள் இருக்கா? சரி, மாடுகளின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன், கேளுங்கள். மாடுகளின் ஆயுட்காலம் சராசரியாக 16 ஆண்டுகள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாடுகள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டுமே உறங்கும். மாட்டு சாணத்தில் உள்ள பயன்கள் என்னவென உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன், கேளுங்கள். மாட்டு சாணத்தில் மட்டும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் நிறைந்து காணப்படுவதால் அதன் எரு மண்வளத்தை பெருக்கி உயிர் சூழலை காக்கும் என இயற்கை வேளாண் வல்லுநர்கள் கூறியுள்ளனர். குடியரசு தின இந்நன்னாளில் எங்களைப் போல நீங்களும் மாடுகளை பற்றிய செய்திகள் அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். மல்லுக்கட்ட துணிந்தவனுக்கு அது ஜல்லிக்கட்டு, அஞ்சான் நெஞ்சம் கொண்டவருக்கு அது மஞ்சு விரட்டு, வீறு நடை போடும் தமிழருக்கோ அது ஏறு தழுவுதல் என்பதை தம் கவிதை மூலம் நவில வரும் எம் பள்ளி மாணவி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் 74வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் பி. டில்லீஸ்வரி. நான் RLT பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். இதோ என்னுடைய மாடுகளை பற்றிய கவிதை படிப்பு. ஏறொழுகும் மண்ணெடுத்து நெற்றியிலே நீர் பூசி எருது பசுக்களை கொண்டாடும் திருநாளே. ஜல்லிக்கட்டு காளைகளோ துள்ளித்தானே குதிக்கும், ஜல்லிக்கட்டு காளைகளோ துள்ளித்தானே குதிக்கும், மல்லுக்கட்டு மாடுகளை நின்று நிமிர்ந்து பார்க்கும். வாயிலா ஜீவனுக்கு வாழ்த்தும் ஒரு நாளே, கோவிலாய் தொழுவத்தையே வணங்கும் இந்த திருநாளே. கரடு முரடு நிலத்திலே களைத்தாலும் வேலை செய்யும் கால்நடைகளை கரம் கூப்பி கொண்டாடும் திருநாளே. கால்நடைகளை கரம் கூப்பி கொண்டாடும் திருநாளே. அடித்தாலும் கயிற்றால் இழுத்தாலும் ஐந்தறிவாய் அடிப்பணியும் ஜீவனுக்கு அழகான திருநாளே. வழித்தெடுத்த சாணத்தை வாசலில் பூசியே கழிவுகளான கோமியமாய் வழிபடும் திருநாளே. புல்லினை கொடுத்தால் பாலினை கொடுக்கும், புல்லினை கொடுத்தால் பாலினை கொடுக்கும், நல்லுயிர்தனை நன்றியினை சொல்லும் திருநாளே. செல்வமென செல்லமாய் வளர்ந்திடும் வீட்டிலே பல்வகை வண்ணங்களை தீட்டினோம் கொம்பிலே. மல்லிகையால் மாலை சூடினோம் கழுத்திலே, மல்லிகையால் மாலை சூடினோம் கழுத்திலே, அல்லும் பகலும் உழைத்த மாடுகளுக்கான உணத திருநாளே. குழந்தை போலே குடும்பத்திலே ஒருவராக இருக்கும், குழந்தை போல குடும்பத்திலே ஒருவராக இருக்கும், பொழைச்ச சேற்றிலே உழுதுதானே உழைக்கும், ஏழைக்கெல்லாம் மாடுகளே சொத்தானே இந்நாளே, வாழடி வாழியாய் கொண்டாடுவோம் உழவர் திருநாளே. குறவை என்ற நாட்டுப்புற கலைகளிலிருந்து பிறந்த கும்மியை உங்கள் கண்முல் குதூகலமாய் கொடுக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள்.
சொல்லின் செல்வன் ராபி சேது பிள்ளை, வில்லின் வல்லவன் அர்ஜுனன், வில்லுப்பாட்டில் வல்லவர்கள் எம் பள்ளி மாணவர்கள். உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோம், ஆவினங்களின் அரும்பெரும் நன்றியை ஆர்ப்பரிப்போம் என்பதை தம் வில்லுப்பாட்டின் மூலம் மெய்ப்பிக்க வரும் எம் பள்ளி ஆர்எல்டி மாணவர்கள். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். இயற்கைக்கு வணக்கம். ஆமா, இயற்கைக்கு வணக்கம். பெரியாருக்கு வணக்கம். ஆமா, பெரியாருக்கு வணக்கம். சிறியாருக்கு வணக்கம். ஆமா, சிறியாருக்கு வணக்கம். இங்குள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இங்குள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லில் பாட, ஆமா வில்லில் பாட வந்தருவாய் காலை மகளே. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லில் பாட, ஆமாம் வில்லில் பாட வந்தருவாய் காலை மகளே. தோழி, நம்ம எதுக்கு புத்தாடையெல்லாம் போட்டிங்க வந்து கூடியிருக்கோம்? உழவர்களுக்கு உறுதுணையா இருக்க மாடுகளை பத்தி வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம். ஓ, பாடலாமே. இத்தனை விலங்குகள் இருக்கும் போது ஏன் மாட்டை மட்டும் சிறப்பாக பேச வந்திருக்கோம்? இத்தனை விலங்குகள் இருந்தாலும் விவசாயத்துக்கு உதவுற ஒரே விலங்குனா அது மாடு மட்டும்தான். ஆமா, மாடு மட்டும்தான். பசு மாடு பால் தரும், பால் தரும். கால மாடு ஏறோட்டுறதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படும், ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படும். எருது மாடு வண்டி இழுக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் பயன்படும், விவசாயத்துக்கு பயன்படும். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க பொழுது கூடவே ஒரு மாடும் கொடுப்பாங்க. தோழி, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறப்ப நகை போட்டு பார்த்துருக்க, பொருட்கள் கொடுத்து பார்த்துருக்கேன், ஏன் மாடும் தருவாங்களா? ஏன்னா அந்த மாடு வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். தோழி, அது எப்படி மாடு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும்? சொல்றேன் கேளு. பசு மாடா இருந்தா பால் தரும். அந்த பாலை வைத்து தயிர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் செஞ்சு விற்பனை செய்யலாம். ஓ, அப்படியா? கால மாடா இருந்தா ஏர் ஓட்டுறதுக்கும் ஏறு தழுவுதல்னு சொல்ற ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலாம். ஓ, அப்படியா? தோழி, இந்த நவீன காலத்துல டிராக்டர் அப்புறம் நிறைய வண்டிகள்லாம் விவசாயத்துக்கு வந்துருச்சு, இன்னமும் நம்ம ஏன் மாடுகளையே பயன்படுத்துறோம்? டிராக்டர் சாணம் போடுமா? போடாதுல்ல? ஆமா, போடாது. தோழி, சாணத்தை வைத்து என்ன செய்வார்கள்? நம்ம சாணத்தை இயற்கை உரமா பயன்படுத்தலாம், கிருமி நாசினியா பயன்படுத்தலாம், அப்புறம் இயற்கை எரிவாயுவாகவும் பயன்படுத்தலாம். நம்ம இயற்கை உரமா பயன்படுத்தினா நமக்கு சத்தான உணவெல்லாம் கிடைக்கும். ஓ, அப்படியா? தோழி, பசுமா அடோ, காளை மாடுனா என் காதுல விழுந்த மாதிரி இருந்ததே. வேற ஏதாவது மாடுகள் வகைகள் இருக்கா? நிறைய வகைகள் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. காரி காளை, மால் காளை, மறை காளை, மயிலை காளை, மேளை காளை, செம்மறையான், கருமறையான் இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா ஆமா, எங்க பாட்டி கூட சொல்லியிருக்காங்க பசுல நிறைய வகைகள் இருக்குன்னு. அதுல நான் சிலதை சொல்றேன் கேளுங்க. அத்தக்கருப்பன், அழுக்கு மறையன், அணரிக்காலன், ஆலை வெறிச்சான் இந்த மாதிரி பசுல நிறைய வகைகள் இருக்கு. பசுவை குறிக்கிற வேறு பெயர்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆ, ஆண், கோ, குடச்சுண்டு, சுரபி, தேனு, கபிலை, சேதா, குரம், கோமலம் இது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. சரியா சொன்னீங்க தோழி. கோ என்றால் அரசன். அரசனையும் பசுமாட்டையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஓ, அப்படியா? பசுமாட்டை கோமாதான்னு சொல்லுவாங்க. கோமாதாவா? அப்படி என்றால் என்ன? கோ என்றால் பசு, மாதா என்றால் அம்மா. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லாத நேரத்துல பசும்பாலை தான் கொடுப்பாங்க, அதனாலதான் பசுமாட்டை கோமாதான்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? பசுமாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் தரும் தெரியுமா? தெரியாதே. சொல்றேன் கேளுங்க. ஜெர்சி மாடா இருந்தா 20 லிட்டர் பால் தரும். மத்த மாடு எல்லாம் 8 முதல் 10 லிட்டர் பால் தரும். ஓ, அப்படியா? சரி, நம்மளே எப்படி சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜனை வச்சு. மரத்துல இருந்து கிடைக்கிற ஆக்சிஜனை தான் சுவாசிக்கிறோம். நம்மளாம் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஆமா, வெளியிடுறோம். ஆனா ஒரே ஒரு விலங்கு மட்டும் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனையே வெளியிடும். அது என்ன விலங்குன்னு தெரியுமா? தெரியாதே. இவ்வளவு நேரம் நம்ம சிறப்பா பேசிட்டு இருக்க பசுமாடு தான் அந்த விலங்கு. ஓ, அப்படியா? இது அரிதான செய்தி தோழி. எல்லாரும் பசு மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓ, தெரிஞ்சுக்கிட்டோமே. இப்ப காளை மாட்டை பத்தி சொல்றேன் கேளுங்க. காளை மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா குறிப்பா
ஏறு தழுவுதலை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏறு தழுவுதல்னா ஜல்லிக்கட்டு தானே? ஜல்லிக்கட்டுல காளைகளை அடக்குவாங்களே அதுதானே? சரியா சொன்ன தம்பி. ஏறு என்றால் காளை, தழுவுதல் என்றால் அடக்குதல். காளைய தழுவி அதோட வீரத்தை ஜெயிக்கிறது தான் ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? தோழி, நானும் மதுரையில் இருக்கிற எங்கள் தாத்தா வீட்டுக்கு செல்லும் போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கேன் தோழி. அலங்காநல்லூரில் மட்டும் இல்லை தம்பி, இந்தியாவில் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டை நடத்துகிறாங்க. ஓ அப்படியா? நம்மளாம் இப்படி நேராக நிமிந்து உட்காந்துருக்கணும்னு அதுக்கு என்ன காரணம்? நம்மளோடைய முதுகெலும்பு. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு தான் விவசாயம். ஓ அப்படியா? இதுவரை விளம்பரத்துல இடம்பெறாத ஒரே தொழில்னா அது விவசாயம் தான். ஆமா விவசாயம் தான். ஏன்னா விவசாயம் தொழில் இல்ல, நம்ம உயிர் நாடி. ஆமா உயிர் நாடி. ஏனென்றால் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பசி என்ற உணர்வு இருக்கிற வர விவசாயத்துக்கு அழிவே இல்ல. ஆமா அழிவே இல்ல. அந்த விவசாயத்தை உயிரா நினைக்கிற உழவர்களை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? ஓ பாடலாமே. தோழி எனக்கு தெரியும், நான் பாடட்டுமா? பாடுங்க தோழி. ஏரோட்டு முழவனுக்கு ஈடு யாருங்க, அவன் இல்லாட்டி நமக்கெல்லாம் சோறு ஏதுங்க. ஏரோட்டு முழவனுக்கு ஈடு யாருங்க, அவன் இல்லாட்டி நமக்கெல்லாம் சோறு ஏதுங்க. தாளாட்டும் பயிர்களுக்கு தாயுமானவன், அவன் தரணியில் நடமாடும் சாமி போன்றவன். தாளாட்டும் பயிர்களுக்கு தாயுமானவன், அவன் தரணியில் நடமாடும் சாமி போன்றவன். உழவனை போற்று, உழவனை போற்று. அறுவடை நாளில் முகத்தில் ஆனந்தம் பாரு, முகத்தில் ஆனந்தம் பாரு. உழவர்களை போற்றுவோம். ஆவினங்களின் அருமை பெருமையை நன்றி கூறி பெருமைப்படுத்துவோம். உழவு தொழிலை நேசிப்போம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி எங்களுடைய வில்லுபாட்டினை நிறைவு செய்கிறோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தல்வாய் கலை மகளே. பிறந்து சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த தாய்மொழியாகிய தமிழை வணங்கி மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது 74வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பார்வதி. நான் ஆர்எல்டி அகாடமி ஆத்தூர் பள்ளியில் தமிழாசிரியையாக பணிபுரிகிறேன். எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் ஏட்டுக்கல்வி மட்டும் போதிப்பது அல்லாமல் ஏட்டுக்கல்வியுடன் கூடிய தற்கால வாழ்க்கைக்கு பயன்படும் விவசாய கல்வியையும் எங்களது ஆர்எல்டி விவசாய சுற்றுலா பூங்காவின் மூலம் கற்பித்து வருகிறோம். வணக்கம். இப்போ இங்கே நாங்கள் வந்து ஒரு மூலிகை தோட்டம் அமைக்க போகிறோம். இதோட நோக்கம் என்னென்னா, விவசாயத்தோட முக்கியத்துவத்தை எல்லாருமே இப்போ புரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதில் வந்து விவசாயத்தில் ஒரு முக்கிய பங்கு வந்து மூலிகை செடிகளுக்கும் இருக்குது. இந்த மூலிகை செடிகள் பற்றி நகரத்தில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், கிராமத்து குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க வந்து அதை இனம் கண்டு கொள்ளணும். அப்போ அந்த மாதிரி அதை அடையாளம் கண்டு கொள்றதுக்காக எளிமையான மூலிகைகள், அரிய வகை மூலிகைகள், குறிப்பிட்ட நோய்களுக்கான மூலிகைகள் நாங்கள் இதை வந்து பிரித்து, அதாவது சொல்ல மாதிரி தீமேட்டிக் ஹெர்பல் கார்டனாக நாங்கள் இங்கே உருவாக்கிட்டுருக்கோம். இதில் வந்து ரொம்ப எளிமையான மூலிகைகள் கிராமத்துலேயும் சரி நகரத்தில் இருக்கிற காலி இடங்களிலேயும் வந்து வளரக்கூடிய தும்பை, துத்தி, இந்த மாதிரி மூலிகைகளை வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம். அதாவது இதோட மருத்துவ பயன் என்னன்றது நிறையா பேருக்கு தெரியாது. அப்போ அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அடையாளம் கண்டுபிடிச்சி அதோட முக்கியத்துவம், அதோட பயன், அது வந்து என்னன்னு தெரியணும். அந்த பயன் வந்து அந்த அருமை தெரிஞ்சால் தான் அதை எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா அது ஒரு களை செடியாக தான் நம்ம நினச்சி வெட்டி போட்டுறோம். இப்போ சிட்டியில் முன்னாடி இருந்த மாதிரி எங்கேயுமே தும்பை, துத்தி செடி, சிறுகன் பீளையெல்லாம் முன்னாடி சர்வசாதாரணமாக இருக்கும். இப்போ எதுவுமே அங்கே நம்ம பார்க்க முடியறதில்லை. கிராமங்களில் அதெல்லாம் இருக்குது, ஆனால் அதோட மதிப்பு அந்த குழந்தைகளுக்கோ அவங்களுக்கோ தெரியறதில்லை. அதாவது சரியான மூலிகைகளை இனம் கண்டுபிடிச்சி அந்த மூலிகைகளை வந்து அதோட பயன், அதை வந்து கிச்சனில் அவங்களோட வீட்டில் அதுக்கு ஒரு பயன்பாடு, ஒரு உணவாவோ மருந்தாவோ அல்லது ஒரு அழகு சாதனத்துக்கான ஒரு மூலிகை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாவோ அதை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் இந்த மூலிகை தோட்டத்தோட நோக்கம். இப்போ இங்கே இருக்கிற இந்த விவசாய கல்லூரி மாணவர்களோடு வந்து நாங்கள் இந்த எந்த மாதிரியான தரத்தில், அதாவது பிரித்து வகைப்படுத்த போகிறோம், வகைப்படுத்தி நடவு பண்ண போகிறோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த மூலிகை பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து கேசவர்தினின்ற மூலிகை.
இது வந்து எல்லா தோட்டங்களையும் அந்த பழைய காலத்தில் இருந்திருக்கு ஒவ்வொரு வீட்லேயும். இப்போ அது அழிஞ்சிட்டு வருது. திரும்ப நம்ம வந்து இப்போ உங்களை மாதிரி கல்லூரிகள் மூலமாக இதை ரிவைவ் பண்ணணும். எல்லா வீடுகள்லையும் வளர்க்க ஆரம்பித்தாலே இதோட முக்கியத்துவம் வந்து நமக்கு அடைஞ்ச மாதிரி தான் இல்லையா, நம்மளை எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆகிடும். ஸோ இந்த மூலிகை வந்து இதோட இலையும் பூவையும் சேர்த்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு கூந்தல் வளர்ச்சிக்கு அந்த தைலம் தயாரிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம மூலிகை சேக்காய் தூள் செய்கிறோம்னா அதுலேயும் இதை வந்து இந்த ட்ரைடு லீவ்ஸை வந்து நம்ம போடலாம். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாங்கன்னா, இதை வந்து ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் விதைகள் மூலமாகவும் இந்த செடியை பல செடியாக நம்ம உற்பத்தி பண்ணலாம். ஸோ இந்த செடி வந்து நீர் பிரம்மி. இது வந்து ஞாபக சக்திக்கான மூலிகைகள்னு நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து ஒரு ரன்னர், அதாவது தரையோடு போகக்கூடிய ஒரு செடி. இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மூலிகை. ஆன்டி டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோய்க்கும் இது மருந்தாக நிறையா மருந்துகளில் சேர்க்குறாங்க. நம்ம வீட்டில் இதை வந்து வீட்டு தோட்டத்தில் எப்படி வந்து ஒரு சின்ன தொட்டியில் கூட இதை வச்சு வளர்க்கலாம், இதையும் நம்ம வந்து கூந்தல் வளர்ச்சி தைலங்களில் சேர்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் கேர் மூலிகைகளாக பார்த்துட்டு வரோம், கூந்தல் வளர்ச்சிக்கான மூலிகைகள் பார்த்தோம், கேசவர்தினி, அடுத்து நீர் பிரம்மி. இப்போ இந்த மஞ்சள் கரிசாலை வந்து உடல் தேற்றி நம்ம லிவர் ஸ்டிமுலண்ட்டாகவும் பயன்படுது. ஆனால் கூந்தல் வளர்ச்சிக்கான முக்கிய மூலிகைகளில் இது சேர்க்கப்படுது தைலத்தில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசாலை. அடுத்து நம்ம பார்க்குறது வெள்ளக்கரிசாலை இருக்குது. ஸோ இந்த மூலிகை வந்து ஸ்டெம் கட்டிங் மூலமாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், உற்பத்தி பண்ணலாம். இந்த தண்டுகளுக்கு ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு மண்ணில் நட்டோன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பூக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் மஞ்சள் கரிசாங்கண்ணி போன்ற பூக்கள் தான் இருக்கும். ஆனால் இலைகளில் வந்து ரொம்ப உத்து நோக்கும்போது தான் வந்து இது வந்து வேறு இனம்ன்றது கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறையா பேர் தெரியாமல் இந்த இனத்தை வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லி விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இப்போ பார்க்குறது வந்து மருதாணி. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை. இது வந்து இளநரையை போக்குவதற்கும் உடலுக்கு குளிர்ச்சி கொடுத்து நம்ம ஸ்கேல்ப்பை வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து அதாவது மனநோய்க்கும் இது வந்து மருந்தாக பயன்பட்டுருக்கு. அதனால தான் கிராமப்புறங்களில் இப்போயும் வழக்கம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இதை வந்து இதை கைகளில் இடும் வழக்கம். எதுக்குன்னா உடல் குளிர்ச்சியை உண்டாக்கி, அதாவது வெப்பத்தை வந்து தணித்து குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு மூலிகைன்றதுனால நம்மளோட மன அமைதிக்கு மூளை சார்ந்த நோய்க்கும் கூட இது வந்து மருந்தாக வந்து நம்ம நாட்டுப்புறங்களில் பயன்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க. இதோட பயன்கள் வந்து அதிகம். இந்த மூலிகைகளோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது அதோட பயன்பாடும் வந்து பெரியவங்கள்ட்ட, வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வெறும் ஒரு இது பூர்வ வழக்கத்தில் இருக்குது, நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்குங்கிறதோட விட்டுறாமல் சயின்டிஃபிக் எவிடன்ஸோட, நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ சயின்ஸையும் நம்மளோட ட்ரெடிஷனையும் சேர்த்து அதற்கான ஆராய்ச்சியில் நீங்கள் ஈடுபடும் போது தான் அதை டாக்குமெண்ட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த மூலிகை வந்து நம்ம கிராமப்புறத்தில் விவசாய நிலங்கள் எல்லாத்துலேயும் கழனிகளை ஒட்டி வளரக்கூடிய, நீர்ப்பாங்கான இடத்துல வளரக்கூடிய மூலிகை. இது வந்து பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி எல்லா இடத்துலையும் இருந்தது. இப்போ வந்து செயற்கை விவசாயம் செய்கிறதுனால களைக்கொல்லிகள் தெளித்து இந்த மாதிரியான உயர்ந்த மூலிகைகளை வந்து நம்ம அழிச்சிட்டோம். இப்போ எங்கேயுமே விவசாய நிலங்களை சுற்றி பார்த்தா என்ன நெல் போட்டோன்னா நெல்லை தவிர வேறு எது அந்த சுற்றி வர எதுவுமே இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி அழிக்கப்பட்ட மூலிகைகள் தான் இதெல்லாம். இது வந்து மாட்டு தீவனமாக தான் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வந்து ஒரு ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்ம உடல் வந்து பொன்னை போன்ற நிறத்துக்கு வந்து வரும் அப்படிங்கிறது பழைய சித்தர் பாடல்களில் இருக்குது. பொன்னாகும் காண்ணி, ஏன்னா கண் பார்வையை வந்து ஊக்குவிக்க, வளர்ச்சியை வந்து ரொம்ப நல்லா அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இது. இதை தவிர இது அதனால தான் கூந்தல் தைலத்தில் நம்ம சேர்க்குறோம். இது வந்து உடல் தேற்றி விஷக்கடிக்கெலாம் கூட அந்த காலத்தில் வந்து இதோடு இதையும் மிளகையும் சேர்த்து சாப்பிட்ருந்துருக்காங்க. ஸோ இந்த மூலிகை வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி. அதோட அந்த வகையில் இன்னொன்று வந்து சீமை பொன்னாங்கண்ணின்னு சொல்லக்கூடிய, இப்போ நகர்ப்புறத்தில் எல்லார் வீடுகளையும் அழகு தாவரமாக மட்டும் வளர்த்துட்டு வராங்க. அது பார்த்திங்கன்னா இது நல்ல அயன் சத்து, இதுலேயும் இது வந்து சீமை பொன்னாங்கண்ணின்ற பேரில் இதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மூலிகைகளும் கூந்தல் வளர்ச்சிக்கான மூலிகைகளாக நம்ம இப்போ இந்த தோட்டத்தில் நடவு பண்ண போகிறோம். எல்லா மருத்துவ குணத்தை பற்றி சொல்லிட்டீங்க, எல்லா செடியிலையும் இப்போ இதோட பராமரிப்பு எப்படி மேம் பண்ணுறது? ஆ, பராமரிப்பு வந்து பொதுவாக நான் இப்போ நம்ம இதில் செலக்ட் பண்ண மூலிகைகள் வந்து நம்ம இந்த மாதிரியான கிளைமேட்டுக்கு எது வருமோ அதை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த மூலிகைகள் எல்லாமே வந்து அது எந்த மூலிகையும் தண்ணி அதிகம் நிற்கக்கூடாது, மெயினாக அதுதான் அதோட ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் எல்லா மூலிகை செடிகளுக்கும் எல்லா தோட்ட செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம வைக்கிற மாதிரி 15 நாளுக்கு ஒரு முறை ஒரு இயற்கை உரம் கொடுத்துருங்க. பூச்சி தொல்லை, பூச்சி தாக்குதல்ன்றது மூலிகை செடிகளுக்கு ரொம்ப கம்மி. பொதுவாக வந்து மூலிகைகளுக்கு அந்த நோய்
பாது நோய் தாக்குதல் வரலாம், பூச்சி தாக்குதல் அவ்வளோவா வராது. எங்கள் ஆர்எல்டி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வெறும் களிமண்ணாக இருக்குது. இதெல்லாம் வந்து அதிகமாக வளருமா வளராதான்னு பற்றி சொல்லுங்கள். அடுத்து இதுக்கு மேலே நாங்கள் மேலே ஏதாச்சும் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம இந்த ஏரியாவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணும். இதில் இயற்கையாகவே என்னென்ன செடிகள் வளர்ந்துருக்கு, அப்போ அது அந்த வகையை சேர்ந்த இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த வகை தாவரங்கள் வந்து ஈஸியாக வளரும், அடாப்ட் பண்ணிட்டு வளரும். அதை நீங்கள் உங்களோட கண்டுபிடிப்பாக அதை வச்சுக்கலாம். அதாவது நம்ம சுற்றி நம்மளால் லேண்டை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட லேண்டையும் பார்க்கும்போது பெரும்பான்மையாக இந்த நிலத்துக்கு வளரக்கூடிய தாவரங்களை அது கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அது ஒன்று. இன்னொன்று, எந்த நிலத்துலேயும் எப்பேற்பட்ட களிமண்ணாக இருந்தாலும் எதில் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மண்ணை மாற்றக்கூடிய டெக்னிக்ஸ் இப்போ நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இடம் களிமண்ணாக இருக்கே, இதில் வந்து இதை வளருமா வளராதான்றது ட்ரையல், நீங்கள் வந்து அதை ஒரு எஜுகேஷனாக ட்ரையலாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு மாற்றணும், ஒரு மண்ணை எல்லா வகையான மூலிகை செடியும் கொண்டு வரணும் அப்படின்னா பொதுவாக ஒரு மண்ணுக்கான பிஹெச் வேல்யூ, ஒரு நிலத்துக்கான பிஹெச் வேல்யூ கொண்டு வர்றதுக்கான மாற்று முறைகள் இருக்கும். சில இதில் வந்து ஆர்கானிக் மேட்டரை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கலாம், சாம்பல் சத்தை அதிகப்படுத்த வேண்டியிருக்கலாம். பொதுவாக வந்து இந்த என்பிகேவை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த என்பிகேவை எப்படி பேலன்ஸ் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மண்ணோட திறன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை வந்து பழைய நம்ம காலத்தில் வந்து பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, எருக்கு செடி நிறையா வளர்ந்துருந்தா அந்த மண் இப்படி இருக்கும், கோரை ரொம்ப மண் இருந்ததுன்னா கொஞ்சம் மட்டமான மண், இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தகவலையும் நீங்கள் வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயிகள்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த ஜென்ரல் ரூல் வந்து ஆர்கானிக் மேட்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபார்ம் யார்ட் மேன்யூர் போடணும், அதில் நெமட்டோட அட்டாக் வராமல் இருக்க நல்ல வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மண்ணை வந்து ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு மாத்துறதுக்கூடிய டெக்னிக்ஸ். இதை நீங்கள் கற்றுட்டு உங்களோட இந்த லேண்டு தான் வந்து உங்களோட லெபார்ட்ரி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லேபில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன், இந்த மண்ணை இப்படி இருக்குது, இதை நான் மாற்றி எல்லா செடியும் வர்ற அளவுக்கான ஒரு மண்ணாக நான் கொண்டு வர போகிறேங்கிறத நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடியாக எடுத்து இந்த ஹெர்பல் கார்டனை பண்ணலாம். என் பெயர் நவீனா, நான் ஆர்எல்டி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன். மொழிக்கு முதலாய் அமைபவை உயிரெழுத்துக்கள், அதுபோன்று தொழிலுக்கு முதலாய் அமைவது உழவு தொழில். இத்தகு உழவு தொழிலின் சிறப்பை நமது வள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவர்களையும் உழவு தொழிலையும் சிறப்பாக கூறியுள்ளார். எங்கள் ஆர்எல்டி விவசாய பண்ணையில் மூலிகை தாவரங்கள், காய்கறி தோட்டம், பழத்தோட்டங்கள் ஆகியவற்றை தோட்டக்கலையின் மூலமாகவும், பால் பண்ணை, ஆடு மாடு கோழி ஆகிய அனைத்தையும் விவசாய சுற்றுலா பூங்காவான எம் ஆர்எல்டி பள்ளியின் இந்த பூங்காவில் நாங்கள் மாணவர்களுக்கு போதித்து வருகிறோம். இப்போ ஒரு மாதிரி தோட்டம் அமைச்சிட்டாங்க. இந்த மாதிரி மூலிகை தோட்டத்தில் வந்து இருக்கிற மூலிகைகளை பற்றி இவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க, அதனை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். இதை வந்து எப்படி பல மடங்கு உற்பத்தி பண்ணலான்னு பார்ப்பாங்க. அப்போ உற்பத்தி அதிகமாகும் போது அதிலிருந்து என்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலான்றதை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு மாதிரி தோட்டங்கள், மூலிகை தோட்டங்கள் அமைச்சு நம்ம வந்து அடுத்த தலைமுறையினருக்கு வந்து இந்த மூலிகைகளோட முக்கியத்துவத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் வந்து எங்களோட விருப்பம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் டிவி நேயர்களுக்கு இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் சா பாண்டுரங்கன். ஆர்எல்டி இன்ஸ்டிடியூட்டில் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிக்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பஞ்சகாவியம் எப்படி உருவாக்குவது அப்படின்றத தான் பார்ப்போம். பஞ்சகாவியம் எடுத்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அதாவது இயற்கை உரம், அது எப்படி உருவாக்குறது, அதனால் என்னென்ன பயன் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னாக்கா, பூச்சிக்கொல்லி, நல்ல சிறந்த ஒரு பூச்சிக்கொல்லி, அதுக்கப்புறம் மண் வளத்தை வந்து அதிகரிக்கும். இதனால் வந்து கம்மியான செலவு அதிகமான லாபத்தை வந்து விவசாயிகள் பெறலாம். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணுறோம். இது வந்து எதை எதை வச்சு யூஸ் பண்ணுறோன்னாக்கா, 5 பொருட்களை கொண்டு தான் இதை உருவாக்குறோம். அது எந்தெந்த பொருள் அப்படின்னாக்கா, மாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் தான். மாட்டோட சாணம், மாட்டு கோமியம், மாட்டுப்பால், மாட்டு தயிர், மாட்டோட நெய், இவை அனைத்தையும் கலந்து செய்வது தான் பஞ்சகாவியம். இப்போது இதை எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து அண்ணன் சொல்லுவார். என் பேர் யுவராஜ். பஞ்சகாவியம் செய்வதற்கு முக்கியமான பொருட்கள் வந்து மாட்டு சாணம். நாங்கள் வந்து இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது, என்னென்னா மாட்டு சாணத்தை வந்து நாங்கள் 7 கிலோ மாட்டு சாணம் எடுத்துடுறோம். அதில் 1 கிலோ நெய்யை வந்து நாங்கள் வந்து தரவாக மிக்ஸ் பண்ணி மலை மலைன்னு எடுத்து மிக்ஸ் பண்ணிப்போம். அதில் ஏதாவது ரெசிடியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது வேஸ்ட்டு இந்த மாதிரி கல் ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் தூக்கி எறிஞ்சிருவோம். அது தெளிவாக வந்து கரைச்சி அது 3 நாள் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். வச்சதுக்கப்புறம் வந்து 10 லிட்ரு மாட்டு கோமியம், 10 லிட்ரு தண்ணியை வந்து நல்லா ஊற்றி காலையும் மாலையும் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அது வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் ஒரு 15 நாளுக்கு வந்து நாங்கள் ஹோல்டு பண்ணி வைப்போம். வச்சதுக்கப்புறம்
அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரியத்தை கூட்டுறதுக்காக நாங்கள் வந்து 2 லிட்டரு தயிர், 3 லிட்டரு பால், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாழைப்பழம் வந்து 12 நம்பர் வாழைப்பழம், பனவெல்லம், பனவெல்லத்தையும் வந்து நாங்கள் வந்து தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 நாளுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வந்து காலையும் மாலையும் வந்து நாங்கள் தரவாக மிக்ஸ் பண்ணுவோம். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும், அது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சகாவியம் செய்வதற்கு வந்து நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயத்தை பின்பற்ற வேண்டியது இருக்குது. என்னென்னா பஞ்சகாவியம் செய்வது போது நாங்கள் வந்து நிழலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை வச்சுக்கணும். அது வெயிலில் வச்சிங்கன்னா அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டெட் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து அது போட்டு பலன் இல்லை. எங்களோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 ஏக்கர் வந்து கொய்யாத்தோப்பு இருக்குது, தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பஞ்சகாவியத்தை வந்து நாங்களே நாங்கள் செய்கிறதுனால நாங்கள் வந்து ஃபார்முக்கு நாங்களே யூஸ் பண்ணிப்போம். இதால் வந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் தான் நாங்கள் இதான் அந்த பஞ்சகாவியத்து மூலமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது இப்போ நாங்கள் வெளியே வந்து ஒரு ஃபர்டிலைசர் வாங்குறோம்னா 1 ஏக்கருக்கே வந்து 2000 அப்படின்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் அதை தவிர்த்துக்கிறோம். விவசாயத்தில் வந்து லாபத்தை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதலீடு அதிகமாக முதலீடு வந்து குறைச்சி லாபத்தை அதிகமாக எடுக்கலாம், அதுவும் ப்ராஃபிட் தான். இப்போ வந்து பஞ்சகாவியம் பார்த்தோம். என்னோட கூட படிக்கிற சக மாணவர்கள் வந்து நம்ம பஞ்சகாவியம் எப்படி செய்முறை வந்து விளக்கமாக சொன்னாங்க. இது எதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஆர்கானிக் இப்போ வந்துன்னா இயற்கை உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும், இயற்கை மூலமான, ஏன்னா நம்ம ஃபார்ம்லேயே இருக்க மாடுங்களை வச்சு நம்ம ஃபார்மில் இருக்க வேஸ்டேஜை வந்து தான் நம்ம பயன்படுத்தி நம்மளோட செடிங்களுக்கு நம்மளோட தாவரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து இப்போ ஏன் இதை நம்ம வந்து டிவி மூலியமாக நம்ம சேனல் மூலியமாக ஏன் இதை சொல்கிறோன்னா, மித்த இப்போ இன்னும் விவசாயம் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களோட வேஸ்ட் பொருட்களை அவங்க வந்து வேஸ்ட்டாக ஆக்கிறாங்க. அதை வந்து நம்ம அதை வந்து ஊட்டச்சத்து கொடுத்து நம்மளோட கார்டனில் நம்மளோட செடியில் நம்மளோட லேண்ட்லேயே அதை வந்து நம்ம பண்ணுறோம். மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பஞ்சகாவியத்தை பற்றி என் கூட படிக்கிற சக மாணவர்களை பற்றி பேசணும். சில மனைத்துறைகளாக என எல்லா விவசாயிகளும் வந்து ஆர்கானிக்கை பயன்படுத்தணும். அதிகமாக நம்ம வந்து ஃபெர்டிலைசர் செயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய டாக்டர்ஸ் நிறைய வராங்க, நாட்டில் அதிகமாக நோய் வந்து கொண்டு அதிகரித்து கொண்டே போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்துக்கு மறுபடி கேட்டுக்கொள்கிறேன். இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, முதல்ல நான் சொன்ன மாதிரி குழந்தைகள்கிட்ட பள்ளிக்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும். அதனால் பள்ளிகளில் இதை வெறுமனை சொல்லி கொடுத்தா இன்றைக்கி இருக்க குழந்தைகள் மனநிலை வந்து டிஜிட்டல் வீடியோ கேம்ஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அப்படின்னு வேடிக்கை பார்க்கணும்னு தோன்ற இடத்துல அவங்களுக்கு வெறும் ஒரு விவசாய கல்வின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதில் அவங்களுக்கு சின்னதாக ஒரு லேர்னிங் விளையாடும் சில விஷயங்கள், வெறும் விளையாட்டு இல்லாமல் விளையாட்டின் மூலம் விவசாயத்தையும் கற்றுக் கொடுக்குற மெத்தட், ஒரு சின்னதாக மீன் பிடிக்கணும், அந்த மீனில் எடுத்து அந்த மீனில் இருக்க நல்லது எது கெட்டது எது ஒரு இது என்ன மாதிரி மீன்னு சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் உருவாக்க ட்ரை பண்ணுறோம். இதுக்கு காரணம் என்னென்னா, விவசாய கல்வி மேலே குழந்தைகளுக்கு நிறைய ஒரு பற்று வரணும், ஏன்னா அதுதான் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பும் நம்முடைய வாழ்வாதாரமும் கூட. இது வந்து வெறும் புக்கில் படிச்சுட்டு ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்கிறது இல்லை, இது ஒரு லைஃபை கொடுக்குற ஒரு விஷயம். நம்ம வருங்கால சந்ததியினரை நம்மளோட நல்லா வாழ வைக்க முடியும், மருந்து மாத்திரைகளை குறைத்து அவங்கள நல்ல ஒரு மனிதர்களை வாழ வைக்க முடியும்னா நல்ல உணவும் நல்ல காற்றும் நமக்கு தேவைப்படுது, நல்ல தண்ணீரும் தேவைப்படுது. இது மூணுமே உருவாக்குற இடம் வந்து ஒரு விவசாயம், ஒரு விவசாய இடம். இப்போ வந்து நம்ம சிட்டியில் என்ன யோசிக்க ஆரம்பித்தாங்க, பெரிய காங்கிரீட் பில்டிங்ஸை க்ரியேட் பண்ணாங்க. இன்றைக்கி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க, மொட்டை மாடியிலையும் தோட்டம் வேணும், தோட்டம்ன்றது அழகுக்காக இல்லை, அதை வந்து ஒருத்தர் வந்து நம்ம உண்ணும் உணவு உடைய முக்கியத்துவத்தையாக தினமும் பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சின்ன ஒரு காய்கறியோ எதையும் நம்ம உருவாக்குறதுக்கு பண்ணுற கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கணும், அப்போ அதோடைய பொருளை வீணாக்க மாட்டோன்றதையும் ஒரு பெரிய விஷயமாக வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு மாடித்தோட்டங்கள் உபயோகமாக இருக்குது. வருங்காலத்தில் இந்த விவசாயம் சுற்றுலாங்கிறத ரொம்ப பெருசாக கொண்டு போய் எல்லா பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் வெறும் தேரி இல்லாமல் இதை படிப்பாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்காங்க, அதை வந்து அவங்களுக்கு வந்து வெறுமனை இது பண்ணால் உங்களுக்கு லாபம் கொடுக்க தொழில்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்தந்த செலவு ஆச்சு அப்படின்னு பண்ணி காமிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இதை ஒரு பாடமாக வந்து இங்கே கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இடமாகவும் நாங்கள் இதை உருவாக்கணும்னு நினைக்கிற ஒரு முயற்சி தான் இது. இந்த முயற்சி வந்து முழுமை வந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடியும்னு நினைக்கிறோம். முடிஞ்ச பிறகு எவ்வளோ எங்களால் உதவி பண்ண முடியுமோ, எவ்வளோ பேருக்கு உதவி பண்ண முடியுமோ கட்டாயமாக இதை உதவி பண்ணி இதை வந்து பெருசாக்கி எல்லா ஊர்லேயும் இதையே அவங்க எல்லோரும் அந்தந்த ஊரில் அதை யார் யாரில் முடியுமோ
விவசாயத்தை வந்து பரப்பி நல்ல விஷயமா வந்து மக்களுக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. மாணவர்களுடைய எதிர்கால லட்சியம் என்னன்னு அவங்கள கேட்கும்போது அவங்க அதிகமாக சொல்கிறது நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், வெளிநாட்டில் பணிபுரியணும் என்பதை தான். ஆனால் எங்களுடைய ஆர்எல்டி பள்ளி மாணவர்களுக்கு எதிர்கால லட்சியம் விவசாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவியல் சார்ந்த செய்முறை கல்வியை எடுத்து வைத்துள்ளோம். இந்த குடியரசு தினத்தன்று இது எங்களுடைய ஒரு சிறிய தொடக்கமாக இருக்கும் என்பதை நம்பி இந்த வாய்ப்பை நல்கிய எங்கள் பள்ளி தாளாளர் டாக்டர் ஜிபி திருமுருகன் அவர்களுக்கும், பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சன்னி கார்த்திக் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மக்கள் தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.